வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு. உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன். தூரத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தீபாவளி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இப்போ இதில் எப்படிங்கன்னா, நம்ம போடுற வேலையில் அதிரடி ஆப்புறாத்த துணிமணி கடையாட்ட வந்து விலையை குறைச்சி மாட்டுக்களை போடுறேன். உங்களுக்கே பார்க்க பார்க்க தெரியும். நேற்று ஒரு 7 மாடு போட்டிருந்தேன், அது ஒரு 4-5 மாடு விற்றுச்சுங்க. அப்புறம் 4 மாடு விற்றுலையுமே எழுதி போட வேண்டியதாக போச்சு. 7 மாடு விற்கிறதில்ல. ஏன் எழுதி போடுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வித்த மாட்டையே கேட்பாங்க. வித்தாச்சு வித்தாச்சு வித்தாச்சு, மறுக்க வேறு மாடு வந்தால் சொல்லுங்கள். இதே வார்த்தை இருக்குது, வேறு ஒன்றும் தப்பாகலாம் இல்லை. அப்போ அதனால தான் எழுதுங்க. இப்போ அப்படி இன்றைக்கி எத்தனை மாடு போடுறேங்கன்னா, கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா 5 மாடு விற்பனைக்கு போடுறேன். 5 மாடு தரம் பொருள் எல்லாம் சொல்கிறேன், டக் டக் டக்குன்னு கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு மாடு செகண்ட் மாடு சொல்கிறேன். எப்படி மாடு வித்தாச்சுன்னு எழுதி போட வர, நீ காலையிலேருந்தே ஒரு 10 ஃபோன் எடுக்க முடியல. எடுத்து என்ன வித்த மாட்டை வேதம் கேட்குறாங்க. நான் வித்தாச்சுன்னு எழுதியும் போடுறேன் வீடியோவில், மற்ற வீடியோவிலலாம் அப்படி எழுதி போட மாட்டாங்க யாரும். நான் எழுதி போடுறது, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே மாடு வந்து கண்டிப்பாக தருவேன். தீபாவளி அதிரடி ஆப்பராக நான் விலை போடுறதுப்போ உங்களுக்கு அது நல்லா தெரியும் பாருங்கள். நான் சொல்கிற விலைகளில் மாட்டில் எங்கேயுமே கிடைக்காது. அப்போ எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா, தீபாவளி டயத்தில் அவங்க நோம்பி நொடிக்கி ஜவுளி எடுக்க வேணும், பணம் வேணும்னு அவங்க கொடுப்பாங்க. அப்படி வாங்கி கொடுக்குறது அப்படி அந்த டயத்தில். அடுத்து நம்ம அப்படி வேணும்னா அந்த இந்த ரேட்டுக்கு எல்லாம் கிடைக்காதுங்க. இப்போ இந்த 5 மாடு விற்பனை போடுறேன், என்ன பதிவுங்கிறது மனமனமானு சொல்லிடுறேன். வீடியோவை ஓட்டாமல் பாருங்கள். மாடு வித்தாசுன்னு எழுதி போட்டால் கொஞ்சம் ஃபோன் எடுக்க லேட்டாகு. மாடு இருக்கிறதா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். தூரத்தில் தூரிட்டே தான் இருக்குது. இப்போ நான் கொடை பிடிச்சி தான் செலவே வச்சுருக்கிறேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 90 80 39 42. இந்த மாடு பாருங்க, நல்ல தலைசிட்டு. இது எப்படின்னா, கறவை பார்த்திங்கன்னா 5 நாள் 9 லிட்டர் வரும். இப்போ 4 நாள் 8 லிட்டர் வச்சுக்கோங்க. சூற 4 நாள் 8 லிட்டர் கறக்கு நல்ல மடியாம்பு கொனை. இதில் சின்ன ஒரு இது எப்படின்னா, லேசாக வந்து இலைக்கு இந்த வெயில் நேரத்தில் இலைக்கு அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி விட்டு கரும்பு சக்கரை ஒரு 1/2 கிலோ. நான் உங்களுக்கு முதவே அது வீடியோவில் சொல்லியிருப்பேன். 1/2 கிலோ கரும்பு சக்கரை வாங்கி ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு போட்டோம்னா, கொஞ்சம் புளி சேர்த்து 1/2 கிலோ கரும்பு சக்கரை போட்டோம்னா சூப்பராக சரியாகி. அந்த கைப்பக்குவம் தெரிஞ்சாலும் மட்டும் இது வாங்கி பக்குவம் பண்ணுங்கள். மாடு கறவை சரியான கறவை, சொரப்பு காம்பெல்லாம் சூப்பராக இருக்குது. கடை முளப்பு தான். விலை பார்த்திங்கன்னா 20,000 தான் விலை. இப்போ 4 3 பால் சூறாக கறக்குது, பால் கூடி வரும். மொதல் மாடு சொல்லிட்டுங்களா, இது நல்லா தெளிவாக பார்த்துக்கு மாடு. மற்ற எந்த பெரிய சீக்கு அப்படியெல்லாம் கிடையாது. சின்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லிடலாம். ஏன்னா நம்ம ஆனன் கேட்க நம்ம யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம வீடு நம்ம பார்க்குறத நம்ம சொல்லிட்டோம்னா நல்லது. மத்திய நேரம் கொஞ்சம் லேசாக இலைக்கும் சொல்கிறனாலங்க. அதுக்கு மருந்துகளும் இருக்குது, மெடிக்கலையே கேட்டால் தருவாங்க. இழப்புக்கு டானிக்குன்னே இருக்குது. 100 மில்லி 100 மில்லி ஒரு வாரத்துக்கு ஊற்றுங்கன்னா அப்படியே எல்லாம் மாறிக்கே 5-6 ரீத்து வச்சு கறக்கிற மாட்டுதான். 20,000 எனக்கு விலை. இந்த மாட்டோட விலை வெறும் 20,000. சூப்பராக கறக்கு. மாடு கடை முளப்பு, வால் தோகை, குணங்குறி எல்லாம் பார்த்துக்கணும். நல்லா தீபாவளி அதிரடி ஆப்பு அப்படி போட்டால் இது பாருங்கள், கொடை பிடிச்சிக்க தெரியுதுங்களே. இல்லை இந்த மாடு பாருங்கள், நல்லா இது ஒரு சந்தன பழம் மாற. இதெல்லாம் தூத்தனால அப்படி நிற்கிது. 4 பல் கெடேரி கண், கெடேரி கண்ணால் அவங்க வச்சுட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பால் ஒரு நேரம் சுரக்குது. 1 லிட்டர் 1 லிட்டர் கறக்குது. மடியில் பார்த்தோம்னா அப்படியே பால் இருக்குது. இங்கே பாருங்க மடி செட்டு 4 பல் கெடேரி காம்பில் ஒரு 2 புண்ணு சின்ன புண்ணு இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா கால் கறக்கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நகுந்துக்கிட்டு நிற்கிது. இதோட வேலை பார்த்திங்கன்னா அதிரடியாக அப்புறம் 4 பல் கெடேரி கறவை, கறவை கொஞ்சம் தள்ளி போகணும் உண்மையை சொல்லிட்டேன். லேசாக புண்ணு இருக்குது, புண்ணு நல்லா போச்சுன்னா அதுவும் தள்ளி போகாது. செனை அதெல்லாம் வெயிலும் அடிக்குதுங்க, ஆனால் தோத்துருது. சரி, இது தூரத்துக்கு செல்லு நினைஞ்சு போச்சுன்னு அப்படின்னு போட்டு நான் கொடைப்பிடிச்சிக்கிறேன். இது பாருங்கள், 4 பல் கெடேரி அருமையான மடிச்சிட்டு. இந்த வால் முன்னையாட்டுறது வால் முன்னை கிடையாதுங்க, அந்த இருக்கிற முடிகளை காக்கா புடிஞ்சிருக்குது. அது நல்லா கண்டிப்பாக வளர்ந்துட்டு வருது. வருது அது எங்கால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்படி கறக்க. மாடு ஒரு கவத்தில் கடம்புக்குள்ள ஒரு கவத்து போட்டு அப்படியே 2 நாளைக்கு பக்கம் பண்ணிட்டோம்னா அந்த புண்ணு அரிச்சுன்னா அது வாடு கறக்கு. 4 பல் கெடேரி பதினேழாயிரம், வெறும் 17,000. அதிரடி ஆப்பரம் நீ எங்கேயுமே இப்படி பார்க்க முடியாது. 17,000 4 பல் கெடேரி தலை செட்டு இதெல்லாம் பார்த்துக்குங்க. 17 17 19 சொல்லி 17. அடுத்து
இருக்குது கண்ணு மாடு, நேற்று போட்ட மாடு ஃபஸ்ட்டு போட்டனால அந்த மாடு, இதை காட்டுறேன். ஏன்னா கண்ணை கொண்டு உள்ளே காட்டுறோன்னா இதுக்குள்ள காட்டிட்டு அப்புறம் காட்டுறேன். இது மூணாவது மாடு, ஒன்றாவது மாடு, ரெண்டாவது மாடு, மூணாவது மாடு பாருங்கள், ரெண்டு பல் கெடேரி. பால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டரை வரும் அளவு கெடேரி. ஏதாவது இன்னொரு பார்த்து இதுக்கு வச்சு கறக்கலாம் வீடு செலவு. இன்னொரு இதெல்லாம் சென நின்றுச்சுன்னா ஒரு வீடு செலவுக்கெல்லாம் நல்ல மாடு, மூணு லிட்டர் பால் வரு. ரெண்டு பல் கெடேறினால கொஞ்சம் கறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் உதையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அது வாடு நான் வாடு பிடிச்சோம். ஒரு காமில் லேசாக சில்லு அடிக்குது, அது ஒன்றும் குண்டாக்குள்ளே தான் விழுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சொல்லிக்கிற அளவுக்கு இது பெரிய தப்பு இல்லை. லேசாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த மாடுமே அந்த மூக்கனா கவத்தில் லேசாக கையில் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்து காம்பை தொட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் விளக்கணை தொட்டு எழுத்துனா சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு பேர் கடையர் வேலையை பார்த்திங்கன்னா வெறும் 16,000. நல்லா பாருங்கள், தீபாவளி அதிரடி ஆப்பராத்த இதெல்லாம் சவுளி கடையில், மற்ற ஸ்வீட் கடையில், நான் அந்த வேட்டு கடையில் கொடுத்த மாதிரி நான் கொடுக்கணும்னு ஒரே இதில் கொடுக்குறேன். என்னங்க 16,000 தான், ரெண்டு பல் கடையறி 16, நாலு பல் கடையறி 17. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க, வேறு ஒன்றும் எந்த தப்பும் இல்லை. அடுத்து இந்த மாடு பாருங்கள், செனை மாடு நேற்று போட்டது. காலையில் ஒரு லிட்டர், சாயங்காலம் ஒரு லிட்டர் கறக்குது. செனை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு 5 மாதம் உறுதி. சினைக்கெல்லாம் கேரண்டி, ஃபுல் கேரண்டி சினைக்கு. நான் இங்கே வந்து யார் எந்த ஆடவனே சொன்னாலும் இங்கே வந்து என் கை முன்னால் நான் நம்ம பார்க்குற டாக்டர் வச்சு செக் பண்ணா தான் அது சினைனே வெளியிடுவேன். ஆறு பல் கெடேரி, இது நேற்று 25 சொல்லியிருந்தோம்ல, ஒரு 1000 தள்ளிக்கலாம், 24,000 போட்டலாம். சினை ரெண்டு நேரம் கறக்குது, நீங்கள் கறந்தாலும் கறக்கலாம், இல்லை பால் கம்மி மாடு தள்ளிட்டு அடுத்து இது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டால் விடலாம். இது 24,000 பாருங்கள், ஆறு பல் கெடேரி சினை. இப்போ நாலு மாடு உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்பேன், புரிஞ்சிருக்கும். மாடு வித்தாசின்னு எழுதி போட்டால் கொஞ்சம் ஃபோன் எடுக்க மாட்டேன், சங்கடப்பட வேண்டாம். நீங்கள் எப்படின்னா அது சும்மா அதே ஃபோன் பேசிட்டு இருந்தோம்னா இப்போ டக்குன்னு ஒரு 3 மாடு மட்டும் வித்துரு, அந்த ஒரு மாடுக்காக ஃபோன் எடுத்து பேசுனா நைட்டும் பகலும் ஃபுல்லாக அப்புறம் வியாபாரமே பண்ண முடியாத அளவுக்கு பேச வேண்டியது வரும். அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் அப்படி டிலே பண்ணி மறுக்க அப்புறம் எடுத்து பேசிடுவேன், பேசிடுவோம், முடிஞ்ச அளவுக்கு பேசிடுவேன். ஒன்றும் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாடு வந்து அமைப்பு இருக்குமோ அந்த மாடு உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பு இருக்கும். இதில் இந்த கடையிட்டு பாருங்கள், நம்ம நேற்று பார்த்ததா அறுபல் மடி செட்டு காம்பல் புண்ணு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நேற்று நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கும் புதுசாக பார்க்கறது சொல்கிறேன், காம்பல் புண்ணு இருக்குது லேசாக அப்படி கொஞ்சம் நகர்ந்து இருந்தும் போ, கண்ணை விட்டு நான் ஆடு கறலாம். மடி செட்டு பாருங்கள், காம்பு புண்ணு தெரியுது பாருங்க, சும்மா பெரிய லெவலையெல்லாம் புண்ணு இல்லை, சும்மா சின்ன புண்ணுங்க, நல்ல மாடெல்லாம் குணம் இருக்குது, பக்குவமாக கறந்து வளைக்குங்க. கண் வந்து காட்டுறேன், காலங்கண் இந்த மாட்டோம். நேற்று வீடியோவில் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி நம்ம வீடியோவை கரெக்டாக பார்க்குற நண்பர்களுக்கு நான் சொல்கிறது, கரெக்டாக விலை ஒரு காலைக்கு வாயில் வளரலான்னு எதாவது ரெண்டு வளரிடுவேன் மாற்றி விலையில், அப்பவும் அதை சொல்லுவாங்க கரெக்டாக, ரெகுலராக பார்க்குறது தெரிய. இப்போ அதோட கண்ணு காலங்கண், இந்த காலங்கண் மாடு பாருங்கள், நேற்று நம்ம 25 ரூபா சொல்லி இந்த 1000 ரூபாய் குறைச்சிக்கிட்டு 24,000 இந்த கண்ணோட அந்த மாடு, ஆறு பல் கெட்டே நல்லா இருக்குது. அப்போ மீதி மாடுகள்லாம் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க, அது எப்படின்னு நடப்பில்னு நான் சொல்கிறேன். இந்த மாடுகளே இருக்குது, இந்த வீடியோ போட்ட மாடுகள் இருக்குது. நன்றி, வணக்கம், தீபாவளி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் அட்வான்ஸாக. காலங்கன்று வருங்க, எத்தனைக்கு என்ன சோரக்க வைக்கிறத கண்ணை வந்து தள்ளி கட்டி போட்டாலும் மாடு நின்றுக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னொரு கம்பா அப்படி மாட்டை காட்டிட்டு வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா என்ன போடுறையப்பா, உடனே வித்து போச்சுன்னு எழுதி போ, அப்புறம் நம்ம இங்கே வாங்கின ரேட்டுக்கு எந்த வியாபாரி கொடுக்குறாங்க சொல்லுங்கள். வாங்கிக்கலாம், அது சின்ன மிஸ்டேக்கு, நம்மகிட்ட போய் குறைகளை மறைச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, நம்மளால் அது உண்டானதை சொல்லிடுறோம், அதனால் நம்மகிட்ட விரும்பி வாங்குகிறாங்க. நம்ம உண்டான இந்த விலைக்கெல்லாம் யார் கொடுத்தவங்களுக்கே தெரியுது என்ன விலைக்கு நான் அதெல்லாம் வாங்கினேன். நோம்பி முன்னிட்டு விட்டு கொண்டு கரெக்டு, ஏதோ ஒரு 2 லிட்டர் கறந்தாலும் இந்த அளவு மாடுகள்லாம் வீடு செலவுக்கு ஓடும். ஒரு நாளைக்கு பால் 50 ரூபா வச்சு 100 ரூபா வாங்குறதுக்கு 200 ரூபா மிச்சம் பண்ண போதும் இல்லைங்க, வேறு பெருசாக அது ஊற்றுலினாலும் அந்த மாதிரி மாடு நல்ல கெடேரிய. நண்பர்களே, மாட்டில் அனுபவம் இருக்கிறவங்க மட்டும் வாங்கி நல்ல முறையாக கொண்டு கரங்க. நான் சின்ன தப்புனா கூட மனசார சொல்லிடுறேன், அப்படி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கோம்னா அதுக்கு அது வேறு. இப்போ நான் இந்த மாடை காமிச்சேன் உங்களுக்கு, இது 7 14 லிட்டர் நான் கறந்துக்குன்னு சொன்னேன். இது ஒருத்தர் குண்டாக வச்சு கறந்து பார்த்து பிடிக்க பாரு ஆள் இல்லை, ஆனால் மாடு உடனே போயிடும் எனக்கு தெரியும். அதனால் நம்மளுக்கு கொடுத்த ஆண்டவன் கொடுத்த நம்ம பவரை கரெக்டாக நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். நன்றி, வணக்கம், இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக அவ்வளோ சொல்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், நான் எவ்வளோ கம்மியாக போட முடியுமோ கம்மியாக வாங்க முடியுமோ, ஏன்னா நம்ம கடையில் வைக்கிற பொருளாக இருந்தால் வாங்கிக்கலாம்,
இப்போ இந்த நாலு கடையில் இங்கே கம்மியாக இருக்குது, அந்த அஞ்சாவது கடைக்கு போனால் கம்மியாக கிடைக்குன்னு அங்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம். இதெல்லாம் அப்படி இல்லைங்க, கிடைக்கிற இடத்த பொறுத்து. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக கிடைக்கு, கம்மியாக போடுவா. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எச்சா கிடைக்கு, எச்சா போடுவா. அந்த மாதிரி. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள அவ்வளோ சொல்கிறேன். அஞ்சு மாடு போட்டிருக்கிறேன், பாதி பணம் போட்டு விடுங்க, மீதி பணம் மாட்டை இறக்கிட்டு கொடுத்து விடுங்க. பாதி பணத்துக்கு பயமாக ஒரு 10,000 ரூபா போட்டு விட்டிங்கன்னா மாட்டை இறக்கிட்டு வாடகையும் பணம் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள அவ்வளோ சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.